அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி கண்டுள்ளது. அந்நிய செலாவணி வர்த்தக தொடக்கத்தில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 16 காசுகள் சரிந்து 82.33 ரூபாய் காசுகள் ஆனது. இதனால் இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய், தங்கம் உள்ளிட்டவைகளை அதிக விலை கொடுத்து வாங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்திய பங்குச்சந்தைகளும் சரிவுடன் வர்த்தகமாகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 161 புள்ளிகள் குறைந்து 58,061 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 50 புள்ளிகள் இறங்கி 17,284 புள்ளிகளிலும் வணிகமாகின. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் 1 பீப்பாய் 94.33 டாலரில் வர்த்தகமாகியது.